ஏ ஓகே மக்கள், இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து நம்ம தேனெல்லாம் புழிஞ்சி முட்டியில் வந்து ஒரு நாள் புல்லு அப்படி வச்சுருந்தோம். ஏன்னு சொன்னால் அந்த நம்ம இவ்வளோ தான் வடியில் வடிச்சு வடி அந்த பெரிய வடியிலே வடித்தோம். ஸோ வடிக்கும் போது அந்த தூசி பாருங்கள், இதில் இருக்க அந்த ராட்டில் உள்ள துண்டுகள் வந்து தேனோடு கலந்து வந்து நிறைய சேர்ந்துருந்துச்சி. ஸோ அதெல்லாமே ஒரு நாள் அப்போ நம்ம அப்படியே தேனை வந்து வச்ச கைக்கு எல்லாம் மேலே வந்துடும். ஸோ தேன் அடிக்க போயிடும், அந்த டஸ்ட் எல்லாமே மேலே வந்துடும். டஸ்ட் மீன்ஸ் இது வந்து இந்த அந்த கொம்பில் உள்ள அந்த துண்டு இருக்குது இல்லையா, அதுகள். ஸோ இதெல்லாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ஒன்று ஒதுக்குறேன், இந்த பிளேட்டுக்கு ஒதுக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேனை வந்து நம்ம போத்தலுக்கு ஊற்ற ஆரம்பிக்கலாம். ஸோ இத்தனை போத்தல் தேன் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முக்கால் முட்டி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு தேனில் வந்து எடுத்தது சரியா. இது நம்ம அந்த மடுவத்தில் போய்ட்டு எடுத்து வந்தோம் இல்லையா, ஒரு வீட்டு பின்னு பால் அடைஞ்ச வீட்டு பின்னுக்கு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன், அப்படி சொல்லி போனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஸோ ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். வீட்டுக்கு போன இங்கேருந்து போனதுலேருந்து நம்ம வீட்டுக்கு பின்னு போய் எடுத்துகிட்டு வந்தது வந்து ஃபுல்லாக குப்பையாக இருந்த ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. ஸோ அங்கே எடுத்துனதெல்லாம் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஓகே, ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் கிளிக் பண்ணி பாருங்களேன். ஓகே, ஸோ நம்ம சேனலில் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்ல போட்டு வச்சுக்கிறீங்க. நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுவாங்க. பாருங்கள் நிறைய வந்து இதில் டஸ்ட் இருந்துருக்கு, ஒரு பிளேட் ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து வீச போகிறதில்ல, இதை நம்ம மறுபடியும் ஒரு வடிக்கு அந்த சின்ன வடி இருக்கு இல்லையா, சின்ன கண்ணுள்ள வடி அதுக்கு போட்டு மறுக்க வடி கட்டி எடுத்துடலாம். ஓகே, ஸோ அது எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். வடி கட்டி எடுத்துட்டு மிச்சம் இருக்குது நம்ம மொழி தேனுக்கே ஃபீட் பண்ணிடலாம். இப்போ வாங்க இந்த முட்டி அப்படியே தண்ணியில் தூக்கி எடுத்து. ஸோ ஏன் தண்ணியில் முட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அது காரணம் வந்து எறும்பு போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நம்ம வீட்டில் நிறைய கருப்பு எறும்பு, அந்த நாத்திரும்பு ரெண்டும் இருக்குது, அது போகாமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த துணி தூணில் ஃபுல்லாக முட்டியில் கீழே இதில் தண்ணியை தொடச்சிக்கலாம். ஏன்னா நம்ம ஜொக்குக்கு இந்த முட்டியை சாய்ச்சி ஊற்றும் போது தேனுக்கு தண்ணி கொட்டிடும், அப்படி தண்ணி கொட்டுனுச்சுன்னா தேன் டக்குன்னு கெட்டு போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து அதை தொடச்சிட்டு இப்போ வந்து ஜொக்குக்கு ஊற்றிக்கலாம். இந்த ஜொக்குக்கு ஊற்றிட்டு போத்தல் ஊற்றுற காரணம் வந்து முட்டியோடய வச்சு போத்தல் ஊற்ற கஷ்டம், கீழே சிந்திரும். ஸோ அதனால் ஜொக்குக்கு ஊற்றிக்கிட்டு ஜொக்குலேருந்து போத்தல் ஊற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இப்படி பண்ணுறோம். ஸோ ஈஸியான மெத்தட் சரியா. நீங்கள் ஜொக்குலாம் வேறு எதுக்காவது ஊற்றியும் ஊற்றலாம். பாருங்கள் தேன் வந்து எவ்வளோ ப்ரௌன், கோல்டன் ப்ரௌன் கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நல்ல தேன், என்ன கொஞ்சம் பழைய தேன், தண்ணி தன்மையெல்லாம் நல்லாவே குறைஞ்சி ஃபுல்லாகவே அந்த ராட் எல்லாமே கெப் பண்ணினது, ஃபுல்லாக கவர் பண்ணிருந்துச்சு தேன். ஸோ அதுதான் நம்ம வந்து புரிஞ்சு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் பார்க்க அந்த பாருங்கள் தேன் பூச்சி உள்ளுக்குள்ள மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து இப்போ போத்தலுக்கு ஊற்றி வச்ச பிறகு நாளைக்கு வந்து எல்லாம் மேலே வந்துடும். இது இப்போ இந்த ஜொக்கில் இருக்க டஸ்ட் இருக்குது இல்லையா, அதெல்லாமே மேலே வந்துடும். அதுக்கு பிறகு லேசாக போத்தலை பிதுக்கி விட்டோம்னா அது வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் மறுக தேனை ஊற்றி ஃபில் பண்ணிட்டோம்னா உள்ளே சுத்தமாக இருக்கும். ஸோ அதனால தான் இது அப்படியே ஊற்றுறேன். மறுக நம்ம புடவைலாம் வச்சு வடிக்கட்ட போனோம்னா கெட்டு போகிறதுக்கான சான்ஸஸ் இருக்குது. நம்ம இவ்வளோ தான் நல்ல புதிய புடவை போட்டாலும் அதுக்குள்ள கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் அதை யூஸ் பண்ணாமல் இப்படி ஊற்றுறேன். லேட்டாகி நான் வந்து ஐ மீன் இன்றைக்கி ஈவினிங்கில் அடிப்போம், நாளைக்கு அதை மெதுவாக போத்தல் வந்து ப்ரெஷ் பண்ணி அதை ஒதுக்கி எடுத்துருவேன். ஓகே, அநேகமாக நான் நினைக்கிற மாதிரி இப்போ நான் ஒரு 3 லிட்டர் போத்தல் 3 எடுத்து வச்சுருக்கேன். அது 3 ஃபுல்லாக முதல் நினைக்கிறேன், நிறைய தேன் இருக்குது. ஸோ பார்ப்போம் எவ்வளோ வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். ஸோ சேனலில் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஓல்னு போட்டு வச்சுக்கோங்க. ஓகே. ஏ ஓகே மக்களை, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போத்தை வந்து ஃபுல்லாகிருச்சு. இதை நம்ம அப்படியே மூடி இப்போ தண்ணியில் கொஞ்சம் போட்டு அந்த மேலே வடிஞ்சிருந்துச்சுன்னா அதை தொடச்சி வச்சிடலாம், அடி பண்ணால் எறும்பு போயிடும். ஸோ அதை தண்ணியில் லேசாக கழுவிட்டு அப்படி வச்சுட்டு மற்ற போத்தில் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, தண்ணி எத்தனை போத்தை வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு பெரிய சந்தேகத்தில் இருக்காங்க, தேன் வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் டார்க் கலராக இருக்குமா, இல்லை இப்போ ஒயிட் கலர் கொஞ்சம் வந்து கலர் கம்மியாக மஞ்சளெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நல்ல தேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நீங்கள் இருக்க ஏரியாவில் கிடைக்கிற பூட்களை இந்த பூ இருக்குல்லையே கிடைக்கிற பூ அதுகளை பொறுத்து தேன் கொண்டாந்து சேகரிக்கும் போது அந்த கலர் வந்து வித்தியாசமாகும். ஸோ சில ஏரியாக்கள் உள்ள தேன் பெய்யுது. இந்த நாங்கள் இருக்க பகுதியில் நிறைய பிலாமரம் இருக்குது, நிறைய காட்டுப்பூக்கள் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த பிலாமரமெல்லாம் இருக்கனால இந்த தேன் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது. அதே சில நேரத்துக்கு இப்போ எங்களோட வீட்டுக்கிட்ட உள்ள தேன் பெட்டில் பார்த்திங்கன்னா
நிறைய ரப்பர் மரம் இருக்குது. ஸோ அது தேன் வந்து கொஞ்சம் எந்தளவு டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும். ஸோ அது ரெண்டில் அந்த அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குது. ஆனால் ரெண்டுமே சுத்தமான காட்டு தேன் தான். பார்த்துக்கிட்டு நேர இதை வேலை காட்டுன்னா அதில் கொஞ்சம் பின்னுகிறது. மக்களே, அந்த செகண்ட் போத்தலும் வந்து ஃபுல்லாகிருச்சு. அதை நம்ம வந்து மூடி வச்சுட்டு இன்னொரு போத்தல் இருக்குது, மூணாவது போத்தல் இன்னும் முட்டில் தேன் இருக்குது. ஸோ அதையும் ஊற்றி பார்ப்போம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னொரு போத்தல் இல்லையா? ஸோ மறந்துடாதீங்க, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒன்று போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சுன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணி ஏதாவது பதிவு பண்ணணும்னு வச்சேன், கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் வந்து ஃபியூச்சரில் நான் வந்து மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுவோம். ஸோ கடைசி இன்னும் ஒரு ஜொக்கு இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன், அதை எடுத்து அந்த போத்தில் ஊற்றி பார்க்கலாம். ஹே, ஓகே மக்கள், இங்கே பார்த்தீங்கன்னா போத்தலுக்கு ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஆனால் அந்த போத்தம் வந்து முழுசாக நிறையலை, கொஞ்சம் இன்னொரு காவாசி மாதிரி தேவைப்படுது. ஸோ அவ்வளோதான் நம்ம இப்போ தேன் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு போத்தல் நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஃபுல்லாக. இந்த போத்தலில் வந்து முக்காவாசி இருக்குது. ஸோ 2.25 லிட்டர் மாதிரி இருக்குது. இதில் நிறைய கீழே போயிருச்சு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை போத்தலுக்கு மேலே கீழே போயிருக்கும். நான் உங்களுக்கு காட்டிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில், அந்த பொக்ஸோடு கொண்டு வந்து வச்சுட்டு நான் வந்து மறுபடியும் தேன் எடுக்க போகும்போது அது நிறைய வடிஞ்சு கீழே போய் இருந்துச்சு. நிலத்துலலாம் நிறைய வடிஞ்சிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட இன்னொரு அரை போத்த மாதிரி கூட இருக்கும். ஸோ ஒரு 4.5 லிட்டர் மாதிரி இருந்திருக்கும்.
ஏய் மக்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா தேனெல்லாம் போத்தலுக்கு நிறச்சிட்டேன். ஸோ மிச்சம் இருந்து அப்படியே வடிக்கி போட்டேன். ஸோ வடித்தட்டில் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த பிளேட்டில் மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படியே கொண்டு போயிட்டு வந்து தேனிக்கே சாப்பிட்றது கொடுக்கலாம். ஸோ எவ்வளோ குயிக்காக வந்து முடிக்குது அப்படின்னு பாருங்கள். நான் ஏற்கனவே வந்து தேனை எடுத்துகிட்டு வந்து புளிஞ்ச பிறகு மிஞ்சினதுக்கெல்லாம் வந்து கொடுத்துருந்தேன் தேனிக்கு வந்து சாப்பாட்டுக்கு. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து முடிச்சிருக்குது அப்படின்றதையும் இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ பெட்டிக்கிட்டு வந்தாச்சு. ஓகே, ஸோ இதை இப்படி வச்சுருவோம். இங்கே பாருங்கள், இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுச்சு. கொஞ்சம் கூட பிசு பிசுன்னு ஒட்டுறதன் மேல இதை நம்ம போயிட்டு இப்போ கழுவி எடுத்துடலாம். அடுத்து அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா இதுலேயும் நிறைய தேன் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். கீழே விழுந்தெல்லாம் இந்த தகரத்துலேருந்து கொட்டுறதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அதுவும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுச்சு இதுலேயும் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து க்ளீன் ஆகிடுது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராட்டில் அதுலேயும் ஃபுல்லாக எடுத்துருச்சு. அடுத்து நம்ம அப்படியே கீழே வந்தோம்னா இதில் இருக்குது. இங்கே பாருங்க, ஸோ அது பார்த்திங்கன்னா தேன் வந்து புளிஞ்சோம் இல்லையா, புளிஞ்ச பிறகு மிஞ்சின சக்கையை வந்து நம்ம வந்து அப்படி அந்த குழி குழியாக புளிஞ்சு போயிட்டு அப்படியே அந்த சக்கையை வந்து வச்சுருந்தோம். ஸோ அந்த சக்கையில் உள்ளதான் இப்போ வந்து சக் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்குது தேனியெல்லாம். அதுவும் ஓரளவு முடிஞ்சிருச்சு, இன்னொரு நிறைய இருக்குது. அங்கே பாருங்கள், ஓப்பன் செல் கொஞ்சம், சாரி, ஓப்பன் பண்ணாத அந்த தேனி செல் கொஞ்சம் இருக்குது, அதில் தேன் உள்ளது. அது வந்து எப்படி ஓப்பன் பண்ணி எடுக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீ பாருங்கள், ஓகே, நம்ம இதை கொண்டு போய்ட்டு நம்ம புதுசாக கொண்டு வந்து தேனி இருக்கு இல்லையா, அதுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம். இப்படி வச்சிட்டோம்னா அது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ மக்கள், இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, தேனி புளிஞ்செடுத்த அந்த சக்கு அந்த போல் போலே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நிறைய இருந்துச்சு இல்லையா, அந்த உருண்டை உருண்டை பிடிச்சி வச்ச மாதிரி. அது எல்லாமே இப்போ வந்து தேனி வந்து தேனை எடுத்து முடிஞ்ச பிறகு நம்ம அதெல்லாம் உருக்கி இந்த கேண்டல் செய்கிறதுக்கெல்லாம் எடுப்பாங்க தானே, பி வேக்ஸ், அது வந்து உற்பத்தி பண்ணுவோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்துடும். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் அதை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு என்ன மாதிரியான வேக்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபோம் ஆகி வருது அந்த இந்த வேக் இந்த ராட்டுகளில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஓல்னு போட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் அடுத்து போகிற வீடியோ வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம வந்து புதுசாக கொண்டு வந்த தேனி பெட்டி நேற்று பிடிச்சிட்டு வந்தது. நீ பாருங்கள் எப்படி தேனிகள் வந்து போயிருக்குன்னு. ஸோ இதில் வந்து இப்போ அது வந்து தேன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நீ பாருங்கள், ஒவ்வொன்றா வந்து தேன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு 10-15 நிமிஷம் போகல ஃபுல்லாக கிளியர் பண்ணிடும். ஓகே, அப்படியே அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய தேனி இருந்த பெட்டி, இதுலேயும் வந்து நிறைய தேனி இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா இதுவும் நம்மளோட பழைய பெட்டி, இதில் தேனி இருக்குது. இதான் வந்து அந்த நம்ம தேனி இருக்க இடத்த காட்டி கொடுத்ததுக்கு வந்து 2000 ரூபா கொடுத்து பிடிச்சிட்டு வந்த பெட்டி இது. ஆனால் இது பெருசாக ஆக்டிவாக இல்லை. அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா நம்மளோட பழைய பெட்டியாக பழைய பெட்டி தான் நம்ம ஃபஸ்ட்டாக பிடிச்சிட்டு வந்த பெட்டி. ஸோ மோட்டார் ரூம்லேருந்து பிடிச்சிட்டு வந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்குது. இதில் உள்ள ஈக்கள் தான் நிறைய வந்து இதில் உள்ள தேனெல்லாம் சேகரிச்சுக்கிட்டு போகுது.
ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு 2 or 3 days மறுபடியும் ஒரு புதிய வீடியோடு சந்திக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம். நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே.